மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம் ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிராண்ட்ஸ் இன்னைக்கு சனி கொஞ்சம் எப்பயுமே வந்து டிராஃபிக்ல இருந்து எல்லாமே கொஞ்சம் லோவாதா இருக்கும் ஸ்டில் வந்து என்னென்ன டாப்ிக்ஸ் இருக்கு நேத்து வரைக்கும் ஒலிம்பிக்ஸ்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கங்கறப்போ போகலாம் சரி விமான நிலையத்துக்கு வந்து ஏதோ ஃபண்ட்லாம் ஒதுக்கி இருக்காங்கல ஏதோ பulk இத பண்ணப் போறாங்கன்ற ஆமா தயானந்த மாளம்பி இருக்காரே ஹ்ம் அபரதா அது தடவை கேள்வி கேட்டப்ப பார்லிமெண்ட்டில் வந்து மினிஸ்டர் விமான போக்குவரத்துறை அமைச்சர் வி கே சிங் முன்னாள் ராணுவ ஜெனரல் அவர் சொல்லியிருக்கார் என்னென்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி கோடி ரூபாய் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அதுக்கான வேலைகள் பார்ப்பதற்காக அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நூறு தடவைக்கு மேலே அந்த மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கும் அதுக்கு கேட்கலாம் வெட்டியில் கூட கொண்டாடக்கூடிய அளவுக்கு நூறு தடவைக்கு மேலே அந்த விமான மேற்கூரை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு விவேக்கு கூட ஒரு படத்தில் வந்து காமெடியாக சொல்லியிருப்பார் என்ன எழுந்தாலும் நினைக்கிறேன் அந்த அந்த ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தேழு ஏழு கோடியில் எப்படியாவது அது கரெக்டாக ஒரு சிமிடி மூண்டு போட்டு பூசுனாங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த அண்ணாவோட பேர் காமராஜர் பேர் அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுருந்தாங்க அந்த போர்டு அதையும் சேர்த்து மாட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி நிறைய விஷயங்கள் இன்னும் தாண்டி பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு ஷோவில் ஷோக்குள்ளே போவோம் இது சொல்றதை சொல்லிட்டோம் ஷோ ஒளிப்பதிவாளர் ரமேஷ் கண்ணனுடன் நான் சுகணாதிவாகர் நானுங்கள் கார்த்திக் இன்னைக்கு ஷோவோட முதல் செக்மெண்ட் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் வந்து இரண்டு அமைச்சர்களுக்கு வாழ்த்து சொல்ல போகிறோம் அதில் ஒருத்தர் மாசு மா சுப்பிரமணியம் நம்ம வந்து எல்லா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே பிரீத்திங் பீரியட் ஹனிமூன் பீரியட்னு ஒரு ஹண்ட்ரட் டேஸ் சொல்லுவாங்க சிலர் சிக்ஸ் மந்த்ஸ் சொல்லுவாங்க சிலருக்கெல்லாம் அஞ்சு வருஷமுமே ஹனிமூன் பீரியடாக தான் இருந்திருக்கு அதை தாண்டி கூட ஆமாம் அதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரியில் பார்த்துருக்கோம் அதெல்லாம் தாண்டி ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறோம் இல்லை ஏதோ ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அதை கண்டுக்காமல் போகிறதுக்கான சூழல்கள் தான் ஜாஸ்தி குட்கா இந்த ஆட்சியிலையும் ஜோராக விற்கிறது முதல்வரே அப்படின்னு போட்டு ஜூனியர் உடனே ரேப்பர் போட்டிருந்தாங்க ஆமாம் அதற்கு அடுத்து மா சுப்பிரமணியம் அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாரு பார்த்தீங்களா ஆமாம் பார்த்தேன் நான் அதுக்கான விளக்கமாக கொடுத்துருந்தேன் அதாவது இனிமேல் வந்து எனக்குமே நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் யாரெல்லாம் விற்கிறாங்க அவங்களுடைய ஹோல்சேல் டீலர் யார் அப்படிங்கிற நம்பர்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க அதுக்கான எல்லாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணில் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க நாங்கள் அது அது தொடர்பாக வந்து என்னென்ன மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது விலாபாரியாக சொல்லியிருந்தாரு அது ஓகே ஒரு அமைச்சர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் அதை தாண்டி என்ன சொல்லியிருந்தாருன்னா கொரோனா தடுப்பு பணிகளை நாங்கள் கவனம் செலுத்தின அளவுக்கு இந்த குட்கா ஒழிப்பு பணிகளை கவனம் செலுத்தலைங்கிறது உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அப்படி வெளிப்படையாக வந்து அந்த தவறை வந்து ஏ ஏற்றுக்கொள்வதற்கு உண்மையிலே வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு மா சுப்பிரமணியனுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் கண்டிப்பாக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம் அதே மாதிரி இன்னொரு அமைச்சர் அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி என்னென்னா வந்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் வந்து ஒரு பெரிய பீடத்தில் வந்து அந்த பதிவாளர் உட்காந்துருப்பார் மற்றபெல்லாம் போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்ற மாதிரி நின்று அந்த பத்திரங்கள் பதிவு ஃபார்ம் டஸ்டாவேஜுகள்லாம் கொடுத்துட்டு பதியக்கூடிய பதியக்கூடிய நிலைமைகளை தான் இது வரைக்கும் இருந்தது இப்போ என்ன சொல்லியிருக்காருண்ணா மூர்த்தி இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் இருந்ததுலாம் உண்மை தான் இன்றைக்கி அதுக்கான தேவைகள் என்ன இருக்குது இன்றைக்கெல்லாமே கணினி மையம் ஆகிடுச்சு இன்னொன்று வந்து மக்களுக்கு சமமாக தான் ஒரு ஒரு அலுவலர் இருக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் இனிமேல் அந்த உயர்ந்த பீடங்கள் தான் இருக்காது நார்மலாக வந்து ஒரு அலுவலகத்தில் என்ன மாதிரியான சேர் இருக்கோ அந்த மாதிரி தான் உட்காந்து அந்த சார் பதிவாளர் வந்து பதியணும் அவருடைய வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு ஜனநாயகத்தினுடைய அடிப்படையான ஒரு விஷயங்கிறது மக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உள்ள இடைவெளி வந்து குறைக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இருவருக்கும் நம்முடைய வார்த்தைகளை தெரிவித்துக்கலாம் இந்த அரசாங்கம் வந்து மக்களோட போராட்டங்களை என்னப்பா எட்டு மணியா சின்ன போராட்டம் நடத்தலாங்கிற டோனுக்கு தான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குறைந்தபட்சம் அவங்க கிட்ட போய் இதை பற்றி பேசலாம் இல்லை ஒரு கருத்து கேட்பு அந்த மாதிரி எதுவுமே பண்றதே இல்லை எல்லா விதமான டிராஃப்ட்லயுமே ஏதோ ஒரு சர்ச்சைகள் இருக்க தான் செய்யுது நம்ம என்வ்மெண்ட் பில் பார்த்துட்டோம் சிஏஏ பார்த்துட்டோம் ஃபார்ம் பில் பார்த்துட்டோம்னு ஃபார்ம் பில் போராட்டங்கள்லாம் கடந்த ஒரு ஒரு ஆண்டு காலம் தாண்டி நடந்துகிட்டு இருக்கு இப்போ மறுபடியும் பஞ்சாபை சேர்ந்த விவசாயிகள் ஃபார்ம் பில்க்கு அகென்ஸ்டா போராட போகிறாங்க தற்போதைய சூழல் என்னவா இருக்கு என்னென்னா வந்து விவசாயிகள் போராட்டம் வந்து ஆரம்பித்தப்போ எல்லாருமே கவர் பண்ணும் அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கணும் விவசாயிகள் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கட்டத்தில் நம்ம வந்து அது வந்து மறந்தே போயிட்டோம் அப்படி ஒரு போராட்டம் நடக்கிறதே வந்து நம்முடைய கவனத்திலே இல்லாத அளவுக்கு அது நம்மளை தாண்டி கை போயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்போ அந்த போராட்டம் இன்னொரு கட்டத்துக்கு ஏற்றி இருக்குது என்னென்னா டெல்லி ஜந்தர் மந்தரில் வந்து அவங்களுடைய போராட்டத்தை வந்து தொடர்றாங்க தினமும் இரநூறு பேர் கலந்து கொள்ளக்கூடிய போராட்டத்தை ஆகஸ்ட் தேதி வரைக்கும் நடத்துவது அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாடாளுமன்ற கட்டத்தை முற்று முற்றுகுவது அந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்த போகிறாங்க ஜனவரி இருபத்தாறாம் தேதி போன ஆண்டு தான் வந்து அந்த நாடாளுமன்ற கட்டடத்தை முற்றுகையிடுவது அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை வந்து அவங்க தொடங்கினப்ப தான் சில பல அசம்பாவிதங்கள் நடந்ததெல்லாம் பார்த்தோம் நம்ம வந்து சில வன்முறை சம்பவங்கள் அப்புறம் செங்கோட்டையில் போய் கொடியை இறக்குனாங்கிற மாதிரியான சர்ச்சைகள்லாம் வந்து அதை பார்க்குறோம் இப்போ வந்து இந்தியா சுதந்திர இந்தியா சுதந்திரம் வாங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் அந்த தொடக்க விழா நடக்கப் போகிறது அந்த எழுபத்தைந்தாவது சுதந்திர தின விழாவில் வந்து விவசாயிகளோட போராட்டங்கிறது இன்னொரு கட்டத்துக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வரப்போகுதுங்கிறப்ப மத்திய அரசு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து எட்டு மணி ஆச்சு ஓகே விவசாயிகள் போராட்டம் தானே அடுத்து மீனவர்கள் போராட்டத்துக்கு வேறு நம்ம நாள் கொடுத்துருக்குமே அவங்க போராட ஆரம்பிக்கலையா சினிமாக்காரங்களுக்கு ஒரு ஆகிட்டு கொண்டு வக்குமே அவங்க போராட ஆரம்பிக்கலையா அப்படின்லாம் வந்து மத்திய அரசு கவன கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் விவசாயிகள் தங்களுடைய போராட்டத்தை வந்து இன்னும் முற்றுப்பெறலை எங்களுடைய கோரிக்கைகள் வந்து நிறைய பேர் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அப்படிங்கிற மாதிரியான உறுதிப்பாட்டில் இருக்காங்க இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையுமே வந்து அது பிரதிபலிக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் வந்து தயவு செய்து வந்து யார் போராடுறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வச்சு அதுக்கான ஒரு முழுமையான தீர்வை ஏற்றுவதற்கு மத்திய அரசு அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் நாட்டில் அக்கறை உள்ள எல்லோருடைய ஒரு கோரிக்கையாக இருக்கும் கடந்த வாரம் அண்ணாமலை ரகுராம் பாக்கியராஜ் சார் இந்த மாதிரி நிறைய பேர் இணைந்து வந்து சினிமாடோகிராஃபிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பிரமீன் நாட்டராஜன் கூட அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்க பார்க்க முடிஞ்சிச்சு சினிமா சினிமாவை பார்த்து ரொம்ப சினிமாடோகிராஃப் ஆக்ட்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை அது ரொம்பவே ஒரு பரிசுத்தமான திட்டம் பசும்பாலை விட சுத்தமானதுங்கிற ரேஞ்சுக்கு ஒரு இது கொடுத்துருந்தாங்க அதில் இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களையும் அடிக்கிருந்தாங்க பாசிட்டிவ் விஷயங்களாக அது எல்லாருமே சொன்னதான் சென்சார் ஒரு படத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினா போதும்ல ஆரம்பித்து ஏஜ் ரிஸ்ட்ரிக்ஷனை வந்து யூ யூ சர்டிஃபிகேட்டை ஒரு மூணு நாள் மிகமாக பிரிச்சிருக்காங்க இதெல்லாமே ஓகே ஆனால் ஒரு அரசு இது நாள் வரைக்கும் செய்து கொண்டிருந்த ஒரு தவறை நியாயப்படுத்துற விதமாக அதை சட்டமாக்குறது இருக்குல்ல தமிழக அரசாகட்டும் கருணாநிதி பீரியடில் வந்து டாமின்சி கூட பேன் பண்ணதுலேருந்து நிறைய படங்கள் இந்தியா முழுக்கவே ஒவ்வொரு மாநில அரசும் அவர்களுக்கு விரும்பாத படத்தில் எல்லாத்தையுமே பேன் பண்ணியிருக்காங்க அப்போ அது நியாயம் தானே அப்போ அதை தான் நாங்கள் சட்டமாக்குறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஒரு கட்சியின் தலைவராக அதை சொல்கிறாரா இல்லை அவர் ஏற்கனவே இருந்த ஒரு காவல்துறை அதிகாரிட்டோம்ல சொல்றாராங்கிற ஒரு கன்ஃபியூஷன் தான் வருது ஏன்னா அரசு இங்கே செய்யற எல்லா விஷயமுமே சட்டத்துக்கு உட்பட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இங்க ஒருத்தவங்க ஒரு போராட்டம் பண்றாங்க இல்ல இவங்களால நமக்கு ஒரு ஓட் ஷேர் நட ஷேர் கிடைக்கும் அவங்களுக்கு இந்த டைம் இதை நம்ம பண்ணிக்கலாம் இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஆகாதுங்கிற விஷயத்த எல்லா அரசுகளுமே செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதை இந்தியா முழுமைக்குமான சட்டமா மாத்திரப்போ அது முழுக்க முழுக்க ஒரு போய் தான் முடியும் அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் தொடர்ச்சியாக அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து எந்த சரி கிடையாது ஏன்னா ஒவ்வொரு படத்தையுமே இப்படி ஒரு ஒரு அரசியல் கட்சியுமே பார்க்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எல்லாருமே நாலு கமர்ஷியல் பாட்டு ஸ்டண்ட்டு எண்டிங்கில் ஒரு கிளைமேக் சீன் அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அண்டர் இப்படி தான் படம் எடுக்கணும் அது வந்து நம்ம குளோபலாகவே இந்தியாங்கிறது ஒரு மசாலா படங்களுக்கான ஒரு குவியல் அந்த நிலையில் போய் முடிஞ்சிடும் ஒரு சபக்கேடு ஓபி சிபிஎஸ் கடந்தரை இரண்டு மூன்று நாட்களாகவே வந்து மைக்ல கர்ஜிக்கிறதோ நாங்கள் யார் தெரியுமாங்கிறதும் எஃகு கோட்டைங்கிறதும் இது வந்து பணங்காட்டு நெறிங்கிறதும் இதெல்லாம் பார்த்தா ஒரு தென்றல் புயலாகி வருகிறது அந்த பாட்டு பேக்ரவுண்ட்ல போடுற அளவுக்கு தான் ரெண்டு பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க என்னதான் பண்ண போறாங்க இல்லை உண்மையாவே நான் திருந்திட்டாங்களா இல்ல அதான் நம்ம தொடர்ச்சியா சொன்ன பல விஷயங்கள் நடக்குது அது தீர்க்க தரிசனமா என்னன்னு தெரியல அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேத அடு அடுத்தடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க இந்த ரோடு முக்கள் என்ன ஜோ ஜோஷிகிட்ட கேட்டு வரோங்கிறது யாருக்கும் தெரியாதில்ல ஆமா இல்லை இது தொடர்ச்சியாக நியூ நியூஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த முடிவுக்கு தான் வருவாங்க இது ஒன்றும் கம்ப சுத்திரமெலாம் இல்லை அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து எம்ஆர் வந்து வந்தது நேற்று நம்ம கடைசியாக பேசின நிகழ்வில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் அதிமுக என்ன செய்ய போகிறது இப்படி தொடர்ச்சி அடுத்தடுத்த வந்து கைது நடவடிக்கைகள் ரெய்டு இதெல்லாம் நடக்கிறப்ப களமிறங்குமா அதிமுக அப்படிங்கிறது தான் நம்முடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி இருந்தது அதை பார்த்தாங்களா என்னன்னு தெரில டக்குன்னு களத்தில் இறங்கியிருக்காங்க ஆனால் இதில் வந்து ஓபிஎஸ் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு உண்மையிலேயே அந்த அறிக்கையில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் என்னென்னா வந்து தமிழ்நாடு அரசு ஆக்சிஜன் பற்றாக்குறை எங்களுக்கு வந்து ஆக்சிஜன் ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் மோடிக்கு கடிதெழுதுனப்ப செங்கல்பட்டில் மாதிரி ஆக்சிஜன் பற்றாக்குறைகளால் வந்து இவ்வளோ நோயாளிகள் இறந்திருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு எழுதிரு மத்திய அரசு இந்தியா முழுக்கவே ஆக்சிஜனோடு இறந்தவர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறப்ப இது வந்து மாநில அரசுகளும் யூனியன் அரசுகளும் வந்து கொடுத்த புள்ளிவரங்களோட அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறாங்க மா சுப்பிரமணியன் அதையே தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத குறிப்பிட்டு காட்டிருக்காரு ஓ பன்னீர்செல்வம் அப்போ மு க ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டில் ஆக்ஸிஜன் பட்டாக்குறையால் நோயாளிகள் இறந்திருக்காங்க அப்படின்னு மோடிக்கு கடிதம் எழுதிருக்காரு ஆனால் மா சுப்பிரமணியன் யாருமே இறக்கலைன்னு சொல்லியிருக்காரு அப்போ இதில் எது உண்மை அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்காரு அடுத்தது என்னென்னா வந்து தொடர்ச்சி அந்த ரெய்டுகள் நடக்குது அப்படிங்கிறப்ப நம்ம சொல்லியிருந்தோம் வந்து நேரடியாக அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து அப்படி எதிர்கொள்ள முடியாதுங்கிறனால வேறு வேறு பிரச்சனைகள் எடுப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு ஜெயலலிதா பேரிலான பல்கலைக்கழகத்தை வந்து அண்ணாமலை பல்கலைத்தோடு இணைக்கிறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நீட் பிரச்சனையில் ரொம்ப மெ மெத்தன போக்கில் தமிழ்நாடு அரசு திமுக அரசு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இருபத்தெட்டாம் தேதி போராட்டம் நடத்தப்படுறதா அதிமுக அறிவித்திருக்காங்க அதாவது அதிமுக காரங்கள அவங்கவுங்க வீட்டில் வந்து பதாககளை ஏந்தி முழக்கமடை போகிறாங்க ஸ்டாலினுக்கு எதிராக ஏன்னா ஸ்டாலின் போன மாதிரி அதான பண்ணார் ஸ்டாலின் உதயநிதியும் டாஸ்மார்க்கு திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டு முன்னாடி வந்து போராட்டம் நடத்துற மாதிரி இப்போ ஓபிஎஸ்ஸும் ஈபிஎஸும் போராட்டம் நடத்த போகிறாங்க கேட்டி ராகவன் நடத்தலை ஏன்னா அவங்க வீட்டில் வாற்றைக்கன் போடுறவர் வரல அப்படிங்கிறனால அவங்க போராட்டம் நடத்த போகிறதில்ல ஆனால் என்னென்னா நேற்று தமிழிச்சி தங்க பாண்டியன் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருக்காங்க என்னென்னா வந்து மூன்றாவது வேலைலாம் வரப்போகுது கொரோனா நோய் தொற்று இருக்குது சமூக இடைவெளியெல்லாம் கடைப்பிடிக்கணும் இந்த மாதிரியான நேரத்தில் நீட் தேர்வு வந்து நடத்த வேண்டியது அவசியமா அது வந்து ஒத்துழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறப்ப அந்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரவீன் பாரதி அவங்க சொல்லியிருக்காங்க நோ சார்ஜ் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது எந்த காரணத்தை கொண்டும் நீட் தேர்வு வந்து ஒத்தி வைக்கப்படாது அப்படின்னு இருக்காங்க அதெல்லாம் கட்டாயம் அப்படிதான் நடக்க போகுது அவங்க நீட் தேர்வு நடத்துகிறாங்க நடத்தலைங்கிறதெல்லாம் தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு அவங்க வந்து ஒரு எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணுறாங்கல்ல தோடா கல்டிவை இது என்ன ஆமாம் எப்பா விட்டு வைக்க முடியுங்கிற ரேஞ்சுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுலேயே ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எக்ஸாம்ல இருக்கிற ஒரு பாதி பிரச்சனை தீந்துடும் அதுக்கு மேலேயா டார்ச்சர் ஆக போகுதுங்கிற மாதிரி தான் ஓகே மூன்றாம் மலை அப்படின்னு சொல்கிறப்ப தான் வந்து இந்த மூன்றாம் மலை வரப்போகுதுன்னு சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கான வழி என்ன ஏன்னா தடுப்பூசி தான் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதங்கிறப்ப அதை இன்னுமே வந்து நம்ம எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படுறாங்க உலகம் முழுக்கவே இந்த பிரச்சனைகள் இருக்குதுங்கிறப்ப என்ன அடுத்தடுத்த கட்டத்தினுடைய அப்டேட்ஸ் டெல்டா வேரியண்ட் அப்படிங்கிறது தான் அந்த மூன்றாம் மலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறைய நாடுகளில் வந்து நம்பர்ஸ் அதிகமாகிட்டே போய்கிட்டு இருக்கு இப்போது நேற்று ஆரம்பித்த ஒலிம்பிக்ஸில் கூட இது வரைக்கும் இருபத்தோரு வீரர்களுக்கே கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு அது ஃபால்ஸ் பாசிட்டிவாக இருக்கலாம் இல்லை அவங்க அவங்க எல்லாருமே வந்து டபுள் வேக்சினேட் பண்ணவங்க தான் ஸ்டில் கொரோனாவுக்கான அந்த இன்ஃபெக்ஷன்கிறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போது டெக்ஸாஸில் ஒரு ஸ்டெடி பண்ணியிருக்காங்க கடந்த பிப்ரவரியிலேருந்து ஒன்பதாயிரம் பேர் இறந்துருக்காங்க கொரோனாவால் அதில் நாற்பத்தி மூணு பேர் மட்டும்தான் வேக்சின் போட்டவங்க மிச்சம் எல்லாருமே வேக்சின் போடாதவங்க தான் இறந்துருக்காங்க அப்போது வேக்சின் போட்டாலும் இறந்து விடுவார்களா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேள்லாம் அதில் தொண்ணூறு சதவீதம் பேர் அதாவது அந்த நாற்பத்தி மூணு பேரில் தொண்ணூறு அதாவது அந்த நாற்பத்தி மூணு பேரில் தொண்ணூறு சதவீதம் பேர் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து சுகர் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்பு இருக்காங்க ஸோ தற்போதைய சூழலில் வேக்சின் மட்டும்தான் இதுக்கு இருக்கிற ஒரே தீர்வு உலகம் முழுக்கவே வேக்சின் தவறானது ஆன்டி வேக்சின் இந்த கேம்பெயின்லாம் இருக்குது ஆனால் கொரோனாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு மாற்றுன்னு ஒன்று இல்லவே இல்லை இல்லை வேக்சினை விட ஒரு பெட்டரான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா எல்லோருமே அதை தேட தான் போகிறோம் அப்போது வேக்சின் தான் ஒரே ஆப்ஷனுங்கிறப்போ இந்தியன் கவர்மெண்ட் வேக்சினுக்கு எல்லா ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ விரைவாக கொடுக்க முடியும் எவ்வளோ வேகமாக அந்த ப்ரொடக்ஷனை ஸ்பீடப் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்தியாவில் இருக்கிற கோவிஷீல்டு கோவேக்சின் மட்டும் இல்லாமல் மிச்சம் என்னென்ன ஆப்ஷன்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணி இன்னும் நாற்பது கோடி பேர் ரிஸ்க் ஜோனில் இருக்காங்கன்னு முந்தானத்து எய்ம்ஸில் சொல்லியிருக்காங்க அப்போது அந்த நாற்பது கோடி பேருக்கான வழிவகை என்ன குழந்தைகள் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கணும் ஏன்னா எக்கனாமிலிருந்து எல்லா விஷயத்துலையுமே இந்தியா பல மடங்கு பின் பின்னோக்கி போய்கிட்டு இருக்குது அப்போது மூன்றாவது அலையை இந்தியா தாங்காதுங்கிறது தான் யதார்த்தம் அதையும் தாண்டி நாம் மெத்தனமாக இருப்போம் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்குவோங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா சொல்கிறத சொல்லிட்ட மட்டும் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் சோ பேர் மாற்றிக்கணும் ஆமாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து கைதட்டி பார்த்தோம் விளக்கேத்தி பார்த்தோம் கோ கொரோனா கோ கொரோனான்னு பாடி பார்த்தோம் அதனாலலாம் கொரோனா போகல தடுப்பூசி போட்டால் தான் போகுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப வேற வழியே இல்லை கட்டாயம் போடுங்க கண்டிப்பாக போடுங்க ஷோவோட ஃபைனல் செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி இன்னைக்கு வரலாற்றில் நடந்த சம்பவம் நிகழ்ந்த சம்பவம் என்னது இப்போ இன்னைக்கு வந்து இந்திய விளையாட்டில் மிக முக்கியமான ஒரு நாள் என்னன்னா ஜூலை இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஜூலை இருபத்தி நாலு நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் தான் வந்து புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டது என்னன்னா வந்து அதுக்கு பிறகு முப்பது ஆண்டுகள் வந்து இந்தியாவுடைய முகமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மூணு விதமான விஷயங்கள் சொல்லுவாங்க எல்பிஜி அப்படின்னு சொல்லுவாங்க கேஸ் கிடையாது தனியார் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் ஏன்னா இதில் ரெண்டு விஷயம் முக்கியமாக பார்க்குறது என்னென்னா வந்து அதுக்கு முன்னால் இந்தியாவுடைய பொருளாதார கொள்கை வேறு மாதிரி இருந்தது நேரு காலகட்டத்தில் வந்து ஒரு சோசியலிச நாடுன்னு அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிற மாதிரி ஒரு கலப்பு பொருளாதாரம் இருந்தது பாதி சோசியலிசம் பாதி கேபிட்டலிசம் அந்த மாதிரியான நடைமுறை இருந்தது இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் கூட வந்து வங்கிகளை வந்து அரசு மையமாக அரசு மையமாக்குவது நாட்டுடமையாக்குவது அதே மாதிரி மண்டர் மானியத்தை ஒழிப்பது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு நரசிம்மராவ் காலகட்டத்தில் அதில் வந்து அரசுக்கும் இந்த பொதுத்துறை நிறுவனங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடைப்பட்ட அந்த பாண்டுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போனதை நம்ம பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்னென்ன வந்து சோவியத் யூனியனுடைய தகருங்கிறது அப்போ தான் ஆரம்பிக்குது டிசம்பரில் தொண்ணூற்றி ஒன்று டிசம்பரில் வந்து ஆரம்பமாகுது அதுக்கு முன்னால் உலகமே ரெண்டு தூரமாக இருந்தது ஒன்று வந்து அமெரிக்கா இன்னொன்று வந்து சோவியத் யூனியன் ஒரு பக்கம் கேபிட்டலிசம் இன்னொரு பக்கம் சோசியலிசங்கிறப்ப சோவியத் யூனியன் வந்து கே கியூபா வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகள் சோசியலிச நாடுகளை உருவாக்குறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாங்க அமெரிக்கா வந்து கேபிட்டலிசத்தை ஆதிர்ச்சிக்கிட்டு இருந்தது நேர் வந்து ரெண்டும் இல்லாமல் ஒரு அணிசேரா கொள்கை அப்படிங்கிற மாதிரியான நிலைப்பாட்டில் இருந்தார் அதனால் இந்த புதிய பொருளாதார கொள்கை வந்ததுக்கு பிறகு சோவியத் யூனியன் உடைஞ்சிருச்சதுக்கு பின்னால் அப்படிங்கிறப்ப முழுக்க முழுக்க ஒரு அமெரிக்க சார்பு அப்படிங்கிறது இந்தியா எடுக்க ஆரம்பிச்சது நரசிம்மராவ் காலகட்டத்திலேருந்து இன்றைக்கி மோடி காலகட்டம் வரைக்குமே முழுக்க நம்ம ஒரு அமெரிக்க சார்பு நாடாக வந்து இந்தியா மாறினது அப்படிங்கிறத பார்க்குறோம் மயமாக்கல் தாராளமயமாக்கல் உலகமயமாக்கல் அப்படிங்கிறப்ப வந்து அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு நிறைய வந்து தனியார் மயமாக்குதல் அப்படிங்கிறதுல கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க எல்ஐசி மாதிரியான பொதுத்துறை நிறுவனங்களை இன்றைக்கி வந்து அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விலகி போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொன்று வந்து உலகமே வந்து ஒரு குளோபல் வில்லேஜ் ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டுக்கு போய் வந்து ஒரு வர்த்தகம் பண்ணுவதற்கான இடையில அந்த கட்டுப்பாடுகள்லாம் த தாண்டி ஒரு நாடு நேரடியாக வந்து அந்நிய முதலீடு வந்து அனுமதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சதை நம்ம பார்க்குறோம் அதில் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் ஆதரவாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வந்து நிறைய வந்து தொழில்நுட்ப வசதிகள் வந்து பரவலாச்சு ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பீட்ஸாக அதே தரத்தில் கோயில்பட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுமாதிரி நிறைய புதிய தொழில்கள் உண்டாச்சு நிறைய ஐடி ஃபீல்டுலாம் வர ஆரம்பிச்சது எஃப்டி இருந்து நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் தான் வர ஆரம்பித்தது நிறைய சாதாரண பின்னணி இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து வேலைவாய்ப்புகளுக்கு போகிறது நிறையா சம்பாதிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பித்தது பொ பொருளாதார வசதி தொழில்நுட்ப வசதிகள் எல்லாம் வந்து அதிகரிச்சது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதனுடைய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று வந்து என்னென்னா வந்து உள்ளூர் தொழில்கள் வந்து நிறைய அழிய ஆரம்பித்தது வந்து உலகமை மக்களால் நடந்தது ஒரு பெப்சி கோக்கோ கோலா வருத்தனா இங்கே இருக்கக்கூடிய மாப்பிள்ள விநாயகர் சோடா கம்பெனியில் வந்து மாணிக்க விநாயகர் சோடா கம்பெனி வரைக்கும் அழிகிறது ஒரு ஆன்லைன் ஒருத்தம்னா இங்கே இருக்கக்கூடிய பெட்டிக்கடை அண்ணாச்சி பெட்டிக்கடைகள் அழிகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வர ஆரம்பிச்சது இன்னொன்று பக்கம் வந்து வந்து வருமானங்கள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கு இ இடைப்பட்ட இடைவெளிங்கிறது ரொம்ப அதிகரிக்க ஆரம்பித்தது இப்போ ஒரு 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 ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் கவர்மெண்ட் டீச்சர் அண்ணன் இருக்கார் அவர் ஒரு இருபதாயிரம் சம்பளம் இன்னொருத்தர் வந்து ஒரு எம்என்சியில் வேலை பார்க்குறாரு தம்பி அவர் வந்து ஒரு லட்சத்தில் சம்பளம் வாங்குறாருன்னா அந்த வருமான இடைவெளி அதுக்கப்புறம் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனை உளவியல் எதிரான பிரச்சனைகள் இது ஒரு பக்கம் வர ஆரம்பிச்சது நிறைய பண்பாட்டு தனித்துவங்கள் வந்து அழிய ஆரம்பித்தது இப்போ ஐபிஎல்லில் வந்து ஆரம்பித்து பார்த்தோம்னா நிறையா வந்து இப்போ சென்னை ஐபிஎல் அப்படின்னு சொன்னோம்னா அது சென்னைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இல்லை ஆனால் அது ஒரு வர்த்தக ரீதியாக நடக்காது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னொரு பக்கம் நடக்க ஆரம்பித்தது அப்படிங்கிறதும் இருக்குது வந்து எப்படியாக இருந்தாலுமே வந்து இந்த முப்பது ஆண்டுகளில் வந்து இந்தியாவுடைய முகம் மாறுவதற்கான ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வந்து விதை போடப்பட்டது அந்த வகையில் வந்து இந்திய நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு நாள் தான் இன்றைக்கு ஜூலை இருபத்தி நாலு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் காஞ்சிபுரம் ஏஷியாஸ் கிரேட்டஸ்ட் பிரான்ஸ்